வணக்கம் இன்ட்ரேட் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம்னு கேட்டிங்கன்னா எல்லா பள்ளி மாணவர்களுக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருங்களுக்கு ஒரு ஹாப்பியான நியூஸாகவும் இருக்கலாம் நிறைய பேருங்களுக்கு ஒரு சேடான நியூஸாவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அதாவது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா பள்ளிகள் இப்போ திறக்க போகிறாங்க ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க இப்போ ரீசெண்டாக பள்ளிகள் திறக்கலாமா வேணாமான்னு பேரண்ட்ஸ் கிட்ட கருத்து கணிப்பு நடந்தது அந்த கருத்து கணிப்பில் பார்த்தீங்கன்னா பள்ளிகளை திறக்கலாம் இந்த மாதிரி ஆன்லைனில் நடத்துறது நல்ல ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த ஒரு யூஸும் கிடையாது அப்படின்னு பேரண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்ல பிராக்டிகல் எக்ஸாம்ஸ்க்கு ஆன்லைன்ல படிக்கவே முடியாது அது போலயும் சொல்லியிருந்தாங்க சோ அதுக்கான ஆலோசனை பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு நாள நடந்தது அண்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா பள்ளிகளை திறக்கலாம்னு ஆபீஸ்ல நம்ம கவர்மெண்டே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சோ என்னைக்கு பள்ளிகளை திறக்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி நைன்டீன்த்ல இருந்து பள்ளிகளை திறக்க போறாங்க அதாவது கரெக்டா இப்ப பொங்கல் ஹாலிடேஸ்லாம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்கூல்ஸ் எல்லாமே ரீ ஓபன் பண்ணிடுவாங்க அண்ட் இந்த ஸ்கூல்ஸ் யார் யாருக்கெல்லாம் ஓபன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா வெறும் டென்த் அண்ட் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஸ்கூல்ஸ் ரீஓபன் பண்ண போறாங்க அண்ட் அது மட்டும் இல்ல அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க பட் இது பாத்தீங்கன்னா இன்னும் டீடைல்டா ரிலீஸ் பண்ணல இப்போதிக்கு என்ன சொல்லிக்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃப்ரீயாக விட்டமின் மாத்திரை தரணும் அண்ட் எல்லா ஸ்டூடண்ட்ஸும் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டெயின் பண்ணணும் அண்ட் எல்லா ஸ்கூல்ஸும் வெறும் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆக்குபென்சியோட ரீஓப்பன் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய கடுமையான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிக்கிறாங்க அண்ட் அது மட்டும் இல்லை இப்போ ஏதாவது ஒரு ஏரியாவில் கொரோனா வைரஸ் யாருக்காவது ஏற்பட்டுருக்குன்னா அந்த அந்த ஏரியாவிலேருந்து ஏதாவது ஸ்டூடெண்ட் வந்தாங்கன்னா அவங்கள அவங்க ஸ்கூலில் அவலோட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம கவர்மெண்ட் கொஞ்சம் கடுமையாகவே சொல்லிக்கிறாங்க அண்ட் விருப்பம் போல ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் ஸ்கூல் போனால் போதும் அண்ட் ரெகுலராக ஆன்லைன் கிளாஸ் நடத்தப்படும் அது போலும் சொல்லிக்கிறாங்க ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வெறும் டென்த் அண்ட் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ண போகிறாங்க அண்ட் லெவன்த்துக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஃபெப்ரவரி ஃபெப்ரதா ரீஓபன் பண்ணுவாங்க அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து லெவன்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபெப்ரதா ரீஓபன் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் யாரும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஜனவரியில் ரீஓபன் பண்ண மாட்டாங்க ஏன்னா இப்போ தான் பார்த்தீங்கன்னா டென்த் அண்ட் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்படுமான செக்கே பண்ண போகிறாங்க ஸோ அவங்களுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு எதுவுமே ஏற்படலைனா கண்டிப்பாக எல்லாருக்கும் ரீஓபன் பண்ணிடுவாங்க ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோ கைஸ் இந்த மாதிரி உடன் குரன் ஸ்கூல் ரீஓப்பனிங் அண்ட் எக்ஸாம்ஸ் பற்றி அப்டேட் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நாங்கள் எப்போ வீடியோ போடுவோம் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் ஸோ நெக்ஸ்ட் வீடியோட நாங்கள் மீட் பண்ணுவோம் ஹாப்பியாக இருங்க ஸோ பாய் கைஸ்